Plus two பொது தேர்வில் 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதாமல் போனதற்கான காரணம் குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். Plus two பொது தேர்வின் போது முதல் நாள் நடைபெற்ற தமிழ் தேர்வை 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதாத நிலையில் நேற்று நடைபெற்ற ஆங்கில தேர்வையும் 50,000 பேர் எழுதவில்லை என கூறப்பட்டுள்ளது. Plus two தேர்வு எழுதும் மொத்த மாணவர்களில் 5.6% பேர் இதுவரை தேர்வு எழுதவில்லை என்றும் அதில் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி மாணவர்களே அதிகம் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் கொரோனா காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பில் ஆல் பாஸ் பெற்று நேரடியாக கடந்த ஆண்டு பிளஸ் ஒன் வகுப்பில் சேர்ந்து முதன் முதலாக பொதுத் தேர்வை எதிர்கொள்வதும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என அமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மாணவர்கள் எழுத முன்வராத காரணத்தை கேட்டு அறிவதுடன் அது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசின் இந்த நடவடிக்கைக்கு பெற்றோர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். இப்போ நாங்கள் போகிற ஆலோசனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க, அது என்ன ரீசன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதா நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆன்லைனில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 11 o'clock அந்த சிஓஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இதை எப்படி நம்ம குறைக்கணும், இதை படிப்படியாக வாட் குட் பி த ரீசன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆலோசனை பண்ண போகிறோம். இனி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் மாதிரி இனி இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது இவங்களிருந்து வருகின்ற கருத்துக்கள் மூலமாக கண்டிப்பாக நம்ம வந்து முன்னதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக இணைந்து இதுகுறித்து ஆய்வு செய்தார்.